அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குணசேகரன். நேற்று பொள்ளாச்சி, இன்று நாகர்கோவில். நாளை என்னவாகும்? கடல் அலைகள் ஓய்ந்தாலும் ஓய்ந்து விடலாம், ஆனால் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் மட்டும் குறைவதே இல்லை. நிர்பயா போன்ற நிர்மலமான உயிர்களை கொல்வதில் தொடங்கி இன்னமும் அப்பாவி பெண்களை ஏமாற்றி உயிருடன் கொடுமைப்படுத்துவதும் தில்லியிலிருந்து பொள்ளாச்சி வரை தொடர்கதையாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த காணொளி பதிவில் ஃபேஸ்புக் போன்ற இணையங்களின் மூலம் பெண்களை ஏமாற்றும் கயவர்களிடமிருந்து தங்களை எப்படியெல்லாம் எச்சரிக்கையாக இருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னர் பொதுமக்களின் சட்டம் பற்றின கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பிரத்யேகமாக லாயர்ஸ் லைன் குழுமம் சார்பில் லீகல் Q&A என்ற ஒரு புதிய யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த தளத்தை தொடரும் அனைவரும் நமது இன்னும் ஒரு புதிய சேனலான லீகல் Q&A என்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது பதிவிற்குள் செல்வோம். சமீபத்தில் பொள்ளாச்சி பாலியல் கொடூரங்களுக்கு இணையாக கன்னியாகுமரியில் நடந்த பாலியல் கொடூரங்கள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கணேசபுரத்தைச் சேர்ந்த தங்கபாண்டியனின் மகன் காசி என்ற சுஜிதான் இந்த குற்றங்களை செய்தவர். 26 வயது நிரம்பிய இவர் கடந்த சில வருடங்களாக பல பெண்களை ஏமாற்றி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ஒரு பெண் மருத்துவர் ஒருவரை காதலித்து இவர் ஏமாற்றியிருக்கிறார். ஃபேஸ்புக் மூலமாக அந்த பெண்ணுடன் நட்பு கொண்ட இவர் காதலித்து அவரிடம் லட்ச லட்சமாக பணம் பறித்து ஏமாற்றியிருக்கிறார். அதோடு பெண்ணுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோக்கள் புகைப்படங்களை இணையத்தில் பதிவிடப் போவதாக கூறி பணம் நகை என்று தொடர்ந்து ஏமாற்றி வந்துள்ளார். இதையடுத்து அந்த பெண் போலீசிடம் புகாரளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் காசிக்கு எதிராக வழக்கு பதியப்பட்டு காசி கைது செய்யப்பட்டார். அதேபோல் நாகர்கோவிலில் இன்னொரு பெண்ணும் காசிக்கு எதிராக புகாரளித்துள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட காசியிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணையில் காசியின் போனில் நிறைய பெண்களின் அந்தரங்க புகைப்படங்கள் வீடியோக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னை மருத்துவர் போலவே பல பெண்களை இவர் தமிழகம் முழுவதும் ஏமாற்றியிருக்கிறார். சில பிரபலங்களின் மகள்கள் கூட இவர் வலையில் சிக்கியிருப்பது அம்பலமாகியுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் குற்றத்திற்கு இணையாக பெண்களை மயக்கி இவர் ஏமாற்றியுள்ளார். சமூக வலைதளங்களில் பெண்களை பிடித்து அவர்களுடன் பழகி பின் காதலித்து ஏமாற்றியுள்ளார். அந்த பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை வெளியிடப் போவதாக கூறி இத்தனை வருடம் அவர் பணம் பறித்து வந்துள்ளார். அந்த கொடியவனின் மிரட்டலுக்கு பயந்து குடும்பத்தினரிடமும் சொல்ல முடியாமல் தவித்து பணத்தை கஷ்டப்பட்டு புரட்டி கொடுத்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் துடிதுடித்து இருப்பார்கள் அல்லவா? சமீப காலமாக இளம் பெண்களுக்கு ஃபேஸ்புக்கில் பாதுகாப்பற்ற தன்மை நிலவுகிறது. ஃபேஸ்புக்கில் பதிவிடப்பட்ட பெண்களின் புகைப்படங்களை திருடி ஆபாசமாக மார்பிங் செய்து வெளியிட்டதால் பெண்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. ஃபேஸ்புக் என்ற கொடிய அரக்கன் மூலம் சில அப்பாவி பெண்கள் தடம் மாறுகிறார்கள் என்பதுதான் வேதனையிலும் வேதனை. ஒருவர் தனது புகைப்படத்திற்கு அல்லது பதிவிற்கு தொடர்ந்து லைக் செய்து கருத்து தெரிவித்து வந்தால் அவருடன் பெண்கள் பழக ஆரம்பித்து விடுகிறார்கள். அருகில் இருப்பவர்களுடன் மேலோட்டமாகவே நட்பு காட்டும் பெண்கள் ஃபேஸ்புக் மூலம் ஆண் நண்பர்களை தேடி ஏனோ ஏமாந்து போகின்றனர். ஃபேஸ்புக்கில் அதிக லைக்ஸ் வாங்க வேண்டும் என்ற லைக்ஸ் மோகத்தினாலும் பெண்கள் அதிகம் பாதிப்படைகின்றனர். தோழமை அல்லது உறவில் பெரிய பிடிப்பு இல்லாத பெண்கள் ஃபேஸ்புக் மூலம் பழகும் நட்பு வட்டாரத்தை பெரிதாக்கிக் கொள்ள விரும்புகின்றனர். இதனால் ஆயிரக்கணக்கான நட்புகளை சேர்த்து கொள்ள முகம் தெரியாத நபர்களை இணைத்து தனது விவரங்களை பகிர துவங்கிவிடுகிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட உடனே காதல் முறிந்து அடுத்த நபருடன் இணையவும் சமூகத்திலும் ஒரு காரணியாக இருக்கிறது. இப்போதெல்லாம் காதல் தோல்வியை புகைப்படத்துடன் ஃபீலிங் அலோன் என பதிவு செய்வது அதிகரித்துவிட்டது. இதை கண்டதும் தோல் கொடுத்து ஆசை வார்த்தை பேசி காதலில் அப்பெண்ணை வீழ்த்த வலை வீசும் ஆண் நண்பர்களிடம் ஏமாந்து போகின்றனர். 17-24 வயதுக்குட்பட்டவர்கள் மட்டுமல்லாது நடுத்தர வயதினரும் அதிகமாக ஃபேஸ்புக் மாயைகளில் ஏமாந்து விடுகின்றனர். புதிய நபர்களுடன் பழகுவதில் இருக்கும் ஈர்ப்பு, வெளியே செல்ல வேண்டும் என்ற துடிப்பு போன்றவை இவர்களை ஏமாறச் செய்கிறது. எனவே ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கும் பெண்கள் தாங்களே தங்களை பாதுகாத்து கொள்ள சில உபயோகமான எச்சரிக்கைகளை கையாள வேண்டும்.
அதாவது ஃபேஸ்புக் தகவல்களில் உங்கள் தொலைபேசி எண் முகவரி போன்ற தகவல்களை அளிக்கக்கூடாது. இன்டர்நெட் சென்டர்கள் மற்றும் கல்லூரி நண்பர்களின் கணினிகள் மூலம் ஃபேஸ்புக் கணக்கை லாகின் செய்தால் வேலை முடிந்ததும் லாக் அவுட் செய்ய மறக்கக்கூடாது. இல்லையெனில் உங்கள் ஃபேஸ்புக் கணக்கை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தக்கூடும். உங்களுடைய போட்டோக்களை ஃபேஸ்புக்கில் பதிவிடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நன்கு தெரிந்த நட்பு வட்டாரங்கள் மட்டும் பார்க்கும் வகையில் ஃபேஸ்புக் செட்டிங்கை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள், தற்போது எங்கே இருக்கிறீர்கள் என உங்கள் சொந்த விஷயங்களை ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் மூலம் தம்பட்டமடிக்க கூடாது. தெரியாத நபர்களிடமிருந்து வரும் நட்பு அழைப்புகளை ஏற்கக்கூடாது. பொதுவாக ஒருவருக்கு எத்தனை ஃபேஸ்புக் நண்பர்கள் இருக்கிறார்களோ அதை அவர்கள் தங்களின் சாதனையாக மற்றவர்களிடம் பெருமையாக கூறுகின்றனர். அந்த எண்ணத்தை முற்றிலும் தவிர்த்துவிட வேண்டும். உங்கள் குழந்தைகளின் படங்களை ஃபேஸ்புக்கில் பதிவிடாதீர்கள். குறிப்பாக சிறிய குழந்தைதானே என ஆடை அணியாத உங்கள் பிள்ளைகளின் படங்களை பதிவிடக்கூடாது. ஃபேஸ்புக்கில் உள்ள உங்கள் நட்பு வரிசையை அனைவரும் பார்க்கும் வண்ணம் பப்ளிக்கில் வைக்காதீர்கள். உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் நபர்கள், ஆபாச புகைப்படங்கள், வீடியோ அனுப்பும் நபர்களை பிளாக் செய்து ரிப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் சக நண்பர்களிடமும் சொல்லி அந்த குறிப்பிட்ட நபரை ரிப்போர்ட் செய்ய சொல்லுங்கள். தங்களது தனிப்பட்ட தகவல்களை எக்காரணம் கொண்டும் பகிரக்கூடாது. வலைதளங்களில் உள்ள செட்டிங்கை பயன்படுத்தி தேவையில்லாத நபர்கள் தங்கள் பக்கத்தை பார்க்க முடியாத வண்ணம் செய்ய வேண்டும். அறிமுகமில்லாத நட்பை சமூக வலைதளங்களில் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதனால் பிரச்சனைகள் ஏற்படாமல் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்க முடியும். இணையதளத்தில் மிரட்டும் நபர்களிடம் தொடர்ந்து பேசுவதை நிறுத்துவதன் மூலம் சர்ச்சையில் சிக்குவதை தவிர்த்துவிடலாம். இணையதளங்களில் கேட்கப்படும் சுய விவரங்களுக்கு பதிலளிக்காதீர்கள். உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் சுய விவரங்கள் திருடப்படுவதால் கவனம் தேவை. உங்களுடைய இமெயில் அக்கவுண்டை யாராவது ஹேக் செய்துவிட்டால் உடனடியாக அந்த இமெயில் சேவை நிறுவனத்தாரிடம் தெரியப்படுத்துங்கள். தேவையெனில் போலீசிலும் புகார் அளிக்கலாம். இன்னொரு ஹேக்கரிடம் உதவி பெற வேண்டாம். அது மேற்கொண்டு இன்னும் சிக்கலை அதிகரிக்கவே செய்யும். பெண்கள் தாங்கள் தங்கியிருக்கும் அறைகளில் சட்டவிரோதமாக ரகசிய கேமரா பொருத்தி இருக்கிறதா என்பதை கண்டறிய ஆண்ட்ராய்டு மொபைல் போனில் நிறைய ஆப்கள் இருக்கின்றன. அவற்றை டவுன்லோடு செய்து கொள்ளலாம். இம்மாதிரியான ஆப்கள் மூலம் அந்த அறைகளில் கேமரா இருக்கிறதா என்பதை சுலபமாக கண்டுபிடித்து விட முடியும். இது போன்ற குற்றங்களை தடுப்பதற்காகவே காவல்துறையில் சைபர் கிரைம் எனும் சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அது பற்றி நாம் அனைவரும் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். சைபர் கிரைம் குற்றங்களை புலனாய்வு செய்ய தற்போது நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பெண்கள் தயக்கமின்றி புகார் அளிக்க முன்வர வேண்டும். சமீப காலங்களில் பெருகி வரும் குற்ற செயல்கள் பெரும்பாலானவை சைபர் கிரைம் குற்றமாகவே தெரிய வந்துள்ளது. இவற்றில் முக்கியமாக பெண்களுக்கு கொடுக்கப்படும் தொந்தரவுகள் சைபர் கிரைமில் தான் வருகிறது. இதில் எந்தெந்த குற்றத்திற்கு எந்த வழக்கு போடப்படுகிறது, எந்த மாதிரியான தண்டனை வழங்கப்படும் என்பதை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 தற்பொழுது நிறைய உட்பிரிவுகள் சேர்க்கப்பட்டு தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2008 பரிணமித்துள்ளதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தகவல் தொழில்நுட்ப சட்டம் அதாவது த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டின் படி 3 முதல் ஆயுள் தண்டனை வரை சிறைவாசம் அனுபவிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1,00,000 முதல் 5,00,000 வரை அபராதமும் விதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சட்டத்தின் பிரிவு 66 மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. சட்டப்பிரிவு 66A ஆபாசமாக மெசேஜ் அனுப்புவது, 66B கம்ப்யூட்டர் இன்டர்நெட் வழியாக திருடப்படுவது, 66C அடுத்தவர்களின் டிஜிட்டல் சைன் பாஸ்வேர்டுகளை திருடுவது, 66D போலி ஐடி உருவாக்கி தன்னை வேறு ஒருவர் போல் காட்டி மிரட்டுவது, மோசடி செய்வது, 66E ஆண் பெண் இருவரில் உடல் பாகங்களை சட்டவிரோதமான முறையில் வெளியிடுவது, 66F சைபர் டெரரிசம் இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவது, 67 ஆபாச போட்டோ வெளியிடுவது, 67A ஆபாச வீடியோ காட்சிகளை வெளியிடுதல், 67B குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்களை வெளியிடுவது. இது தவிர்த்து பெண்களுக்கு தெரியாமலேயே அவர்களை படமெடுத்தால் அந்த குற்றவாளிகள் மீது கடுமையான பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. மான நஷ்ட வழக்கும் அனுப்பும் மெசேஜில் மிரட்டல் இருந்தால் கொலை மிரட்டல் வழக்கும் தனியாக தொடுக்கலாம்.
நான் கூறிய இந்த பிரிவுகளில் பதியப்படும் வழக்குகளுக்கு பெரும்பாலும் பெயில் கிடைக்காது என்பதை குற்றம் புரிபவர்கள் உணர்ந்தாலே குற்றங்கள் குறைந்துவிடும். ஆனால் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். ஆகையால் பெண்கள் தைரியமாக சைபர் குற்றம் சம்பந்தமாக புகார் இருந்தால் சைபர் கிரைம் பிரிவில் எந்தவித தயக்கமுமின்றி தெரிவிக்க வேண்டும். சைபர் கிரைம் பிரிவில் புகார் கொடுக்கும் பெண்களின் பெயர் வெளியில் சொல்லாமல் ரகசியமாக வைத்து விசாரணை நடத்தப்படும். அவர்களது எதிர்காலம் பாதிக்காதவாறும் எந்த தகவலும் வெளியில் போகாமலும் ரகசியமாக விசாரணை நடத்தப்படும். எனவே பாதிக்கப்பட்ட பெண்கள் தயங்கி நிற்காமல் புகார் கொடுக்க முன்வர வேண்டும். இதுபோன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான தண்டனை பெற்றுத்தர பெண்கள் முதல் வரிசையில் நிற்க வேண்டும். சைபர் கிரைம் தொடர்பான பிரச்சனைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்ய சென்டர் ஃபார் சைபர் கிரைம் விக்டிம் கவுன்சிலிங்கிடமும் உதவி பெறலாம். இப்பொழுது திரையில் தெரியும் சைபர் கிரைம் அலுவலக முகவரியும் அவர்களுடைய மின்னஞ்சல் முகவரியும் தொலைபேசி எண்ணையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது எந்த நேரத்திலும் உங்களுக்கு உதவலாம். என்ன நண்பர்களே, சகோதரிகளே, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களை சார்ந்த உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் இதை தெரிவிக்க வேண்டாமா? உடனே உங்களை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்திடுங்கள். உண்மையில் பெண் என்பவர் யார்? நமக்கு பாசம் காட்டும் தாய், நேசம் காட்டும் சகோதரி, சுகதுக்கங்களில் பங்கு பெறும் மனைவி, நம் கவலைகளை எல்லாம் மறந்திடச் செய்து பாசத்துடன் ஓடி வந்து கட்டிக்கொள்ளும் மகள், அவர்களுக்கு தீங்கிழைக்கும் காமுகர்களை களையெடுக்க வேண்டாமா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.